தேவன் செய்கிற காரியம் உனக்காக பயங்கரமான காரியங்களை செய்வார். And the Lord will do the terrible things for you. யாத்திராகமம் 34:10 வாசிங்க. 34:10 of Exodus. 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடைய கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தை எனக்குரியன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உனக்காக செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். And the Lord you worship, and the Lord you serve them, so clearly and he will do the terrible thing and marvelous things for you. தேவனை அனுபவிங்க. And you must experience God. கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவிக்கிறீங்க. And you must experience the Lord is good. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை அனுபவிக்கிறீங்க. And you will experience the Lord as a favorable. கர்த்தர் அற்புதங்களை, அதிசயங்களை, பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை விசுவாசியுங்க. And you must believe that the Lord is well able to do the marvelous and miraculous and great things for you. யா, கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை கூட செய்வார். And the Lord also will do a new things for you. புதிய புதிய காரியத்தை செய்ய கூட தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். He is well able and ready to do even a new things for you. ஏசாயா 43:19 சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை உனக்காக செய்கிறேன். 43:19 of Isaiah, he says, and I, behold, I will do a new thing. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் உனக்காக தேவன் செய்கிற காரியம் புதிய காரியமாயிருக்கும். So the Lord, whatever he does for you, and he will be a new thing for you. எந்த அரசு ஆணையையும் கர்த்தர் மாற்ற முடியும். And the Lord is well able to change any orders of the government. எந்த சூழ்நிலையையும் தேவனால் மாற்ற முடியும். And the Lord is able to tackle or change any situations. எந்த இடத்திலையும் தேவனால் கிரியை செய்ய முடியும். And the Lord is well able to work for you in any place. மனுஷனே இல்லனா அந்த இடத்துல தேவன் வந்து நிப்பார். Even there is no man, and the Lord will stand in the place. தன்னுடைய தூதனை அனுப்புவார். He will send an angel. மனுஷனை அனுப்ப முடிந்தால் மனுஷனை அனுப்புவார். He is able to send a man, and he will send a man to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. உன்னுடைய காரியம் எவ்விதமாய் முடியும் என்று நீ பொறுத்திரு. And you must sit still and patiently wait and how your matters will fall. இது ரூத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை. And this is a counsel given to Ruth. ரூத் என்று சொன்னால் friend னு அர்த்தம். Ruth means it is friend. போவாஸ் என்று சொன்னால் பெலன் என்று அர்த்தம். And Boaz means strength. ரூத் மனவாட்டிக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டவள். And Ruth is compared to the bride. போவாஸ் மனவாளனுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டவள். And Boaz is compared to the bride. ரூத் சபைக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டவள். And Ruth is compared to the church. போவாஸ் இயேசுவுக்கு அடையாளமாக, வரப்போகிற இயேசுவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டவன். And Boaz is said about the shadow of Jesus Christ is going to come. இந்த ரூத்துக்காக அவன் செய்கிற, அவன் தன்னுடைய காரியத்தை, அந்த காரியத்தை முடிக்காமல் இளைப்பாருகிறது இல்லை. And for the sake of the Ruth and to and prosper the matter for the things for her, and he will not go for rest. இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Let's come to the subject. பிரியமானவே, உங்களுடைய பிரச்சனை என்ன? Dearly beloved, and what is your problem? நீங்கள் சில காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? And you are fearing for some matters. உங்களுடைய பிள்ளையினுடைய காரியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறீர்களா? Are you struggling for the matters of your children? உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? Are you struggling for the matters of your business? இல்ல, சில காரியங்கள்ல பயந்து நடுங்கிக் கொண்டே இருக்கிறீர்களா? Are you trembling and shivering or shaking, or you are fearing for some matters? இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர் கையில வைப்பு. And right today and before the end of this meeting, and you have to deliver and submit all your matters. இன்னைக்கு நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல உன் பிரச்சனையை சொல்லப் போற. And right today you are going to offer, you are going to see all your problems in the presence of God. டப்புன்னு கூட்ட முடிச்சிட்டு கூட்ட முடியாம எந்திரிச்சு வெளியே போயிடாத. And when the meeting was over, suddenly you should not depart. உன்னுடைய காரியம் என்னங்கறத கர்த்தருடைய சன்னிதில சொல்லு. And what is your matter, you make known into the God, into the presence of God. பாஸ்டர் லாசரஸ் ஜெபிக்கும் போது நீங்க கேட்டிருந்தீங்கனா ஆச்சரியமா இருக்கும். When you hear when Pastor Lazarus prayed, and it is so amazing. அவர் வந்து அப்படி மனுஷன் சொல்ற மாதிரி, ஆண்டவரே இன்னைக்கு வியாழக்கிழமை வந்திருக்கிறோம், வியாழக்கிழமை தெய்வத்துக்கு தெரியாதா, வியாழக்கிழமை வந்திருக்கிறோம், உம்முடைய கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம், உம்முடைய சன்னிதிக்கு வந்திருக்கிறோம், எல்லாமே ஒரு மனுஷன் எப்படி விளக்கி சொல்வாங்களோ அதே மாதிரி சொல்லி ஜீவிப்பார். And how they explain the matter to men, and he says like today the Thursday and we have this matter, and he will tell, explain a little more about God. நியாயாதிபதிகள் 11:11 பார்க்கும் பொழுது, when we look at the 11 of Judges, நியாயாதிபதிகள் 11:11, அப்பொழுது யெப்தா கிலியாத்தின் மூப்பரோடே கூட போனான், ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னிதியிலே சொன்னான். யெப்தா தன்னுடைய காரியத்தை எல்லாம் மிஸ்பாவிலே, தேவ சன்னிதியிலே, கர்த்தருடைய சமூகத்திலே சொன்னான். நான் கூட்ட முடியறதுக்குனால கொஞ்சம் நேரம் டைம் தருவேன். And before ending the meeting I give you a time. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்க காரியத்தை அப்படியே இந்த ஹால்ல, இது தேவனுடைய சன்னிதின்னு விசுவாசித்து, வானம் திறந்த ஒரு இடம்ங்க நம்பி,
இது ஒரு பெத்தேலா நம்பி உன் காரியத்தை அப்படியே சொல்லு. And what is your problem and what are the problem that you face and whatever it may be and you think this is the presence of God, this is Bethel and make known unto God. உன்னுடைய பிரச்சனையை அப்படியே திறந்த முகத்தோடு சொல்லு. And open peace and open heart, you make known all your problems unto God. இந்த காரியத்துல நான் இப்படி பண்ணிட்டேன். And I have done this matter. அது தப்பாயிருச்சு. ஒருவேளை உம்முடைய சித்தம் இல்லாம நான் செஞ்சிருக்கலாம். அவசியம் இல்லாம தலையிட்டு இருக்கலாம். இப்ப நாம் போய்கிட்டு இருக்கிற பாதை இது. என் காரியத்தை எனக்கு சக்சஸ் பண்ணித்தான். உன் பிரச்சனையே முதலாவது கர்த்தர்ட்ட நீ கர்த்தருடைய சந்நிதியில சொல்லணும். எரேமியா 20 அதிகாரம் 12 வசனத்துல பார்க்கும்போது எரேமியா தன்னுடைய காரியத்தை எல்லாம் அவர்த்த போய் சொல்றான், எல்லா காரியத்தையும் உங்க மேல சாட்டிட்டேன், நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கர்த்தருடைய சமூகத்துல போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு பேசாம போயிருவான். He will go to the presence of God, he will inform everything and he will depart. Pastor Joel down praising நடத்துவார். And he conduct down praising. அது world famous ஆன ஒரு prayer. And then after the Bible prayers for it. எல்லா world famous அது. And it was a world famous prayer. பயங்கரமான நல்ல ஒரு அருமையான ஒரு அனுபவம். And it was a glorious and wonderful experience. அப்ப நான் சிவகாசியில இருந்தேன். I was at Sivakasi. அப்போ prayer request box னு ஒரு 12 box வைப்பாங்க. And they used to keep a prayer request box. ஒரு 12,000 பேர் 15,000 பேர் வருவாங்க. And nearly 12,000 to 15,000 will gather. அங்கங்க அந்த பாக்ஸ்ல எழுதி போடுவாங்க. And so they will make the petitions, they will put on the petitions in the prayer request box. 5:45 க்கு 12 பாக்ஸும் டேபிளுக்கு வந்துரும். By 5:45 all the 12 box will be bring. எல்லா பாஸ்டர்ஸ் எல்டர்ஸ் அதல கை வச்சு ஜெபம். And all the pastors and elders they lay their hands and pray for it. அதல போட்டது அவ்வளவு சக்சஸ் ஆயிடுது. And every petitions we make known or put in the box will come to success. அப்போ சிவகாசில ஒரு பட்டாசு கம்பெனில வேலை செய்யற ஒரு வயசான பாட்டி படிக்கிறது எழுதலாம் தெரியாது. A old grandmother and she was illiterate and she was working as an in a Sivakasi factory. அது டான் பிரைசிங் வந்திருக்கு. And she came to down pricing. எல்லாரும் பேப்பர்ல எழுதி போடுறாங்க, இதுக்கு எழுத தெரியாதுல. And everyone they were writing the petitions in the paper and putting out and she could not write. என்ன பண்ணிருக்கு? And what she did? அந்த prayer request box வாயில போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. And she went near the prayer request box inside the hole and she went and informed all the matters. And the prayer request ஐயா prayer request box ல போய் என்ன நடந்துச்சு prayer request box வாயில போய் ஆண்டவரே என் பையனுக்கு வேலை இல்ல, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அழுது எங்கேயோ யாருமே போடாத ஒரு பாக்ஸ்ல போய் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிருச்சு. And she went near the prayer request box and said the whole and she informed all the matters and this is a problem for her and she informed all the matters and she wept in the tears. அடுத்த வாரம் அதுக்கு எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. And the next week and the matters was succeeding to her. அது வந்து சாட்சி சொல்லிச்சு. And she came testified. எனக்கு எழுத படிக்க தெரியாதியா, அதனால நேரா போய் அந்த பெட்டியில போய் எல்லாத்தையும் சொன்னேன். எல்லாம் கேட்டாரு. அந்த பெட்டியில சொன்ன உடனே எங்க போயிடுச்சு, அது ஸ்பீக்கர்ல சொன்ன மாதிரி மேல கேட்டு கிளியர் ஆயிடுச்சு. I don't know to read and write and I informed even near the box and I informed all the matters to it and all the matters were entered up and it was a big success. நீங்க பாருங்க. You see. ஒரு தேவனுடைய மனுஷன் போய் கர்த்தருடைய சன்னிதானத்துல சொல்லிட்டு வரான். A people of God and informs the matter going to the presence of God. எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணா? And what the Jeremiah prophet did? எரேமியா 20:12. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதி சரி கட்டுகிறதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். என்ன சொல்றான்? என் காரியத்தை யார் மேல சாட்டிட்டேன், எல்லாம் நீங்க பாத்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் மேல போட்டு போயிட்டான். And 20:12 of Jeremiah he says that and unto thee I have opened all my cause. என் காரியத்தை உன்மேல் சாட்டிவிட்டேன். So I have made open my matters unto thee. ஏசாயா என்ன பண்றான் பாருங்க. And what Isaiah the prophet. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. And see and what are the saints of God and they were doing. ஏசாயா 38:14. 38:14 of Isaiah. 38:14. நமுட்டை போடும் தகைவிலான் குருவியை போடும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின, கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். நீங்க அத படிச்சு பாத்தீங்கன்னா அவன் உண்மையான நிலவரத்தை அப்படியே சொல்றான். நமுட்டை போல like a queen கூவினேன், I was running, புறாவை போல புலம்பினேன், I mounted as a dove, என் கண்கள் உம்மை உயர பார்க்கிறதினால் என் கண்கள் பூத்து போயின, ஒடுங்கி போகிறேன். ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய உண்மையான நிலவரத்தை சொல்றான். நான் புலம்புற ஆண்டவரே, கத்துற ஆண்டவரே, என்ன பண்ணணும்னு தெரியலையே சுவாமின்னு கத்திட்டு கடைசியில சொல்றான், என் காரியத்தை எல்லாம் யார் மேல போட்டுக்கங்க.
உங்க மேல போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தான். The prophet and he was confessing his true state. I am oppressed, I am nothing, I was telling all these things. At last he confessing that and to take for me. யோபு என்ன பண்ணுகிறான்? And what the Job did? யோபு 17 அதிகாரம் 3 வசனம். 17:3 of Job. தேவரே என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர். அவன் சொல்றான், என் காரியத்தை உம்மேல போட்டுக்கொண்டு எனக்காக நீங்க ஷூரிட்டிக்கு வாங்கன்னு சொல்றான். And lay down now, put me in surety with me. அப்படிதான் கூப்பிடுறான், ஜாமீனுக்கு வாங்க ஆண்டவரே. And he was willing to call for bail. வேற யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. And no one can come and help me. தேவரீர் என் காரியத்தை மேலே போட்டுக்கொள்ளோ. And lay down or I will put me in surety with thee. பிரியமானவர்களே, உங்களுடைய நிலவரம் என்ன? Dear beloved, and what is your state? உங்க வீட்ல ஒரு பிரச்சனை என்ன? புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டு உட்கார்ந்து அந்த காரியத்தை கர்த்தருடைய சந்நிதியில வைக்கணும். If any problem in your family, in a house, and husband and wife together in one accord, and you have to sit your prayer request unto God. நல்லா கவனிங்க, ஒரு ஃபேமிலி பிரேயர் உங்க வீட்ல எப்பொழுதும் இருக்கணும். And listen carefully, there must be prayer, family prayer in your house. எந்த காரியமானாலும் சரி. And whatever the matter is being. அது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாலும் சரி. And it may go to the extreme level. மத்தேயு 18:19 படி, According to 18:19 of Matthew, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா கர்த்தர் அந்த காரியத்தை உனக்கு சக்சஸ் பண்ணி தருவார். So when they both dwell one accord and the Lord will prosper or succeed the matter. மத்தேயு 18:19. 18:19 of Matthew. அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த காரியமானாலும் பூமியிலே ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால், ஒரு தாயோ ஒரு தகப்பனோ, ஒரு புருஷனோ மனைவியோ, இல்ல தாயோ பிள்ளையோ, தகப்பனோ மகனோ, நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்துல ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை வச்சா பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை உனக்கு சக்சஸ் பண்ணுவார். And whatever it may be, when you agree each other, and the Lord will make the matter success.